வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து சங்கத்தமிழ் இலக்கணம் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம தமிழ் மொழி எழுத்துக்கள், அதாவது அந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்து உயிர்மை எழுத்தா மாறுற இந்த ஒரு சின்ன சார்ட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா வந்து இதுதான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூலதனம். ஏன்னா நம்ம எல்லா வார்த்தைகளுமே இதுல தான் வந்து அடங்கியிருக்கு. நம்மளோட தமிழ் மொத்த எழுத்துக்களே 247 எழுத்துக்கள் இல்லையா? ஸோ அந்த 247 எழுத்து அடங்கின சார்ட் இதுதான். ஸோ நம்ம இதை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பின்னாடி வர ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல இவங்க வந்து ஆயுத எழுத்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆயுத எழுத்தை பற்றி நான் லாஸ்ட் கிளாஸே வந்து சொல்லியிருந்தேன். இந்த இக்கனா வந்து என்னது, முதல் ஆரம்ப எழுத்தாக வந்து அமையாது. ஒரு வார்த்தையில் ஆரம்ப எழுத்தாக வந்து இது அமையாது. நடுவில் வேணால் இதை வந்து என்ன வரும், எஃகு அந்த மாதிரி நடுவில் நம்ம இதை இந்த ஆயுத எழுத்தை பயன்படுத்தக்கூடியதாக வரும். ஆனால் ஆரம்பத்தில் இது வராது. சரி, அதுக்கு கீழே வந்து பாருங்கள், இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். ஸோ இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் வந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து மொத்தம் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் வந்து இருக்கும். மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து என்னங்க, இது வந்து உயிர் எழுத்து இல்லையா? ஆ, ஆ, இ, இ, உ, உ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஓ. ஸோ இந்த உயிரெழுத்துக்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்கும். அப்போது இந்த மெய்யெழுத்துக்கள் 18 இந்த உயிரெழுத்துக்கள் 12 சேரும் போது நமக்கு உயிர்மை எழுத்துக்களாக நிறைய எழுத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த நிறைய எழுத்துக்களை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழில் பேச போகிறோம், எழுத போகிறோம். எல்லாமே நம்ம வந்து இந்த 247 எழுத்துக்களை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன், தமிழே எனக்கு சுத்தமாக தெரியாதவங்களுக்கு நான் வந்து எப்படி வந்து எழுத்துக்களை ரொம்ப சுலபமாக கற்றுக்கிறது, அந்த கற்றுக்கிட்ட எழுத்தை வந்து எப்படி சுலபமாக படிக்கிறதுங்கிறத சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம பைந்தமிழ் இலக்கணத்துலேயே நல்லா டீட்டெயில்டாக வந்து பார்த்துட்டோம். இருந்தாலும் என்னோட சங்கத்தமிழ் இலக்கணத்தை இப்போ புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்காக நான் ஒரு அதே தான் சின்ன ஒரு ப்ரீஃபாக நான் வந்து சொல்லிடுறேன். சரி, இப்போ இந்த 18 எழுத்துக்களை வந்து இப்போ உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும், இப்போ குழந்தைங்களுக்குலாம் தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ஆங்கில முறையில் நம்ம வந்து கல்வி கற்றுத்தரதுனால தமிழ் வந்து கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேறு வழியில் நமக்கு தமிழ் வந்து அவங்க எழுதணும், எக்ஸாம்லாம் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸுமே கொஞ்சம் திணறுவாங்க. இல்லை அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த இது ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா தமிழ் வந்து நான் வந்து ரொம்ப ஆரம்பத்துலேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ மொத்தம் உங்கள் குழந்தைங்களாக இருந்தது அப்படின்னா குழந்தைங்களோ இல்லை யாரோ புதுசாக தமிழ் கற்றுக்கிறவங்க மொதல் இந்த 18 மெய்யெழுத்துக்களை நல்லா மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 12 உயிரெழுத்துக்களையும் நல்லா மனப்பாடம் செஞ்சுக்கணும். உங்களுக்கு நல்லா வரிசையாக தெரியணும், பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான அந்த அளவுக்கு நீங்கள் திறனாக படிச்சுக்கணும். எதை மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் படிச்சுக்கணும். அது படிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இதுலேருந்து வர உயிரெழுத்துக்கள் ரொம்ப உயிர்மை எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது பார்க்கலாம் எப்படின்னு. மொதல் இந்த இக்கு இங்கு வச்சுருக்க இது வந்து புள்ளி வச்சு எழுத்துன்னு சொல்லுவாங்க, இல்லை மெய் எழுத்துன்னு சொல்லுவாங்க. கீழே பாருங்கள், மெய்ன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, மெய் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மெய்யெழுத்து ஆன இந்த இக்கு இங்கு வச்சுருக்கல இது வந்து ஒவ்வொரு உயிரெழுத்தோடு சேரும் போது புது புது வார எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் முதல் இக்கு அப்படிங்கிற இந்த மெய்யெழுத்து ஆவோடு சேரும் போது எப்படி இது ஐடென்டி, இக்கு கூட்டல் ஆ கா. அப்போது இது வந்து ஃபோனிக்ஸ் மாதிரி, நம்ம இங்கிலீஷில் ஃபோனிக்ஸ் நம்ம வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்களே ஃபோனிக்ஸ். ஸோ அப்போ வந்து எப்படி சவுண்டு வச்சு படிப்பீங்க அதே தான், இங்கேயும் சவுண்டு தான் கு ஆ கா. புரியுதா உங்களுக்கு? இந்த கு ஆவையும் சேர்த்து சொல்லுங்கள் பார்ப்போம், கு ஆ கா. அடுத்தது இந்த ஊவையும் ஆவையும் சேர்த்து சொல்லுங்கள், பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து இந்த வார்த்தையோட இந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரமோ இப்படி சொல்லிக் கொடுங்க. அப்போ வந்து உங்கள் குழந்தைங்க இதை பார்த்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிப்பு மேலே புள்ளி இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மெய்யெழுத்து உயிரெழுத்தான ஆவோட சேரும்போது என்ன இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மெய்யெழுத்துக்கும் இந்த எழுத்து ஆவோட சேர்ந்த எழுத்துக்கும்? மேலே புள்ளி இல்லை. அப்போ என்ன அர்த்தம், இந்த புள்ளி வச்ச எழுத்து ஆவோட சேரும் போது மேலே புள்ளி இருக்காது. அப்போ உங்கள் பையனுக்கு பா, அப்போ பாவை எப்படிப்பா சொல்லுவா அப்படின்னா, அப்போ இப்போ வந்து எதோட சேர்ந்துருக்கு, அப்போ புள்ளி வச்சா இது இப்போன்னு உங்கள் பிள்ளைக்கு தெரியும். அப்போ புள்ளி வச்ச எழுத்து இல்லாமல் வந்திருக்கு. அப்போ இது என்ன அர்த்தம், இது புள்ளி வச்சிருந்து ஆவோட சேர்ந்தாதான் இந்த எழுத்து
அடுத்து உருவாகும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இப்போட ஆசிரம் வந்து பு ஆ ப வருதா உங்களுக்கு? ஸோ இது ரொம்ப எளிய முறையாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆவை இப்படி உங்க சொல்லித்தரலாம். அப்போ இது வந்து குரல் சத்தம்னு சொல்கிறாங்க, இதை குறைந்த ஓசையுடைய சத்தம் குரல் சத்தம். அதே இது அடுத்தது ஆவோட சேருது, இந்த இக்கு என்ன பண்ணுது ஆவோட சேருது. அப்போது இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அதே மெய்யெழுத்து வந்து துணைக்காலுடன் வந்தால் எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே துணைக்கால் இருக்கு பாருங்க, கா ங்கா சா நா டா நா தா நா பா மா யா ரா லா வ லா லா ரா நா. ஸோ இப்படி எல்லா எழுத்துக்குமே துணை எழுத்து இருக்குது, அதாவது துணைக்கால் வந்து இருக்குது. அப்படி எல்லா எழுத்துக்கும் துணைக்காலுடன் சேர்ந்து வந்தால் அப்போ அந்த மெய்யெழுத்தானது எதோடு சேர்ந்துருக்குன்னு அர்த்தம், ஆ என்ற நெடில் உயிரெழுத்தோடு சேர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நெடில் உயிரெழுத்தோடு சேர்ந்தால் அதில் உருவாகிற எழுத்தும் என்னவாக தான் இருக்கணும், நெடிலாக தான் வந்து இருக்கணும். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே துணைக்கால் வந்து எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. அப்போ இக்கு வந்து ஆவோடு சேரும் போது என்ன வரும், எல்லாத்துக்குமேனா எந்த எல்லா ஆவோட சேர்கிற எல்லா எழுத்துக்குமே துணைக்கால் வந்து வரும். இப்போ இக்கு வந்து ஆவோட சேர்ந்துருக்கு பாருங்கள், துணைக்கால் வந்திருக்கு. கு ஆ கா ங்கு ஆ ங்கா சு ஆ சா ன்னு ஆ நா டு ஆ டா. பாருங்கள் இது சேர்த்து சொல்லுங்கள், இது வந்து ஃபோனிக்ஸ் மாதிரி தான், சேர்த்து சேர்த்து சொல்லுங்கள், இன்னுமே ஆமியும் சேர்த்து சொல்லுங்கள். ந ஆ ந ஆ நா வந்திருக்கா, அடுத்து து ஆ தா. ஸோ இது இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து என்னது வந்து முதல் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம், எந்த ஒரு மெய்யெழுத்தும் ஆவோட சேர்ந்தால் அதுக்கு மேலே புள்ளி வராது, அப்படியே வரும். அப்போ ஒரு எழுத்து இப்போ இந்த எழுத்து இருக்குது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், இது இந்த இதே புள்ளி வச்ச எழுத்து எதோடு சேர்ந்துருக்கு என்பது அர்த்தம், ஆவோட சேர்ந்துருக்கு என்பது அர்த்தம். அப்போ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ர ஆ ர ஆ ர அப்படின்னு நீங்கள் சொல்லணுங்கிறத ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த இந்த எழுத்துக்கள் துணை எழுத்தோடு தான் துணைக்காலுடன் வரும்போது என்ன அர்த்தம், இதோட மெய்யெழுத்துக்கள் ஆவோட சேர்ந்திருக்கு அதனால தான் இதில் துணைக்கால் வந்திருக்கு என்பது அர்த்தம். சரி அடுத்தது ஈ வந்து பாருங்கள். இப்போ ஈயில் வந்திருக்க எழுத்து எல்லாத்துக்குமே ஒரு சுழி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்து சுழிச்சு விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மெய்யெழுத்தானது ஈயோட சேர்ந்திருக்கு என்பது அர்த்தம். இது இப்படி நீங்கள் சொல்லி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு, இல்லை குழந்தைங்க நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் இப்படி புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் எல்லா எழுத்துலேயுமே சுழியிருக்கு, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன், எல்லா எழுத்துலையுமே என்ன இருக்குது ஒரு சுழி இருக்குது. அப்போ எல்லா எழுத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சுழி இருந்திருந்தால் அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அதோட குறிப்பிட்ட மெய்யெழுத்தானது என்ன சேர்ந்துருக்கு, ஈயோட சேர்ந்துருக்கு என்பது அர்த்தம். அப்போ இக்கும் ஈயோட சேர்ந்துருந்தால் இது கீன்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரிஞ்சுதான் உங்களுக்கெல்லாம்? இங்கே பாருங்கள் இல்லை எல்லா எழுத்துக்குமே என்ன இருக்குது ஒரு கொக்கி இருக்குது இல்லையா, கொக்கி இல்லை நம்ம சுழின்னு சொல்லுவேன், இந்த மாதிரி சுழிச்சு விடுவாங்க. ஸோ அப்படி எல்லா எழுத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து சுழிச்சு விட்டுருந்தாங்க அப்படின்னா அப்போ இந்த எழுத்துக்கள் அனைத்தும் எதோடு சேர்ந்துருக்கு என்பது அர்த்தம், ஈயோட சேர்ந்துருக்கு என்பது அர்த்தம். அப்போ இதை பாருங்கள் இப்போ நான் இந்த எழுத்து எடுத்திருக்கேன், இப்போ இந்த எழுத்து என்னன்னு எனக்கு தெரியாது, அப்போ என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இப்படி சுழிச்சிருந்தா இதோட மெய்யெழுத்து ஈயோட சேர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதோட மெய்யெழுத்து எனக்கு நல்லா தெரியும் இத்துன்னு, அப்போ இது வந்து இது சுழிச்சிருந்தா எந்த உயிரோளத்தோடு சேர்ந்துருக்கு, ஈயோட உயிரெழுத்து சேர்ந்துருக்கு. அப்போ இத்து ஈ இத்து ஈ தீ வந்துருச்சா, ரொம்ப எளிமையாக நம்ம வந்து இதை படிச்சிடலாம். அடுத்தது ஈ, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா குரில் ஈங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் உயிர்மை உயிரெழுத்துன்னு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து குரில் நெடில்னு பிரிச்சிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு நம்ம படிச்சிட்டோம். ஸோ மறுபடியும் மறுபடியும் அதை சொல்ல வேண்டாம். அடுத்தது பாருங்கள் நெடில் எழுத்து, நெடில் ஈ ஈண்ட ஓசையுடைய ஈ எழுத்து ஈ. ஸோ இந்த நெடில் எழுத்து, இப்போ இந்த ஈ இந்த எழுத்தெல்லாம் ஈயோட சேர்ந்துருக்கு எப்படியே கண்டுபிடிக்கிறதுனால அதே தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சுழி இருக்கும் எல்லாத்துக்குமே, இந்த மாதிரி டபுள் சுழின்னு நான் சொல்லுவேன் குறிப்பிடுறதுக்காக. நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சுழிச்சிருப்பாங்க, இப்படி முட்டை வடிவில் இப்படி சுழிச்சிருப்பாங்க எல்லா எழுத்துக்குமே பாருங்கள், எல்லா எழுத்துக்கும் பாருங்கள் இப்படி சுழிச்சிருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி இது இந்த மாதிரி சுழிச்சிருந்தாங்க அப்படின்னா அதோட மெய்யெழுத்தானது எதோட கண்டிப்பாக சேர்ந்திருக்கும், ஈ அப்படிங்கிற நெடில் ஈயில் வந்து சேர்ந்திருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன், இப்போ பாருங்கள் இந்த இந்த டீ இந்த மாதிரி சுழிச்சிருக்காங்க, இப்போ இது இப்படி சுழிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிப்பேன் என்னது ஈயோட இந்த எழுத்து சேர்ந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பேன். எந்த மெய்யெழுத்து ஈயோட சேர்ந்திருக்கு, இந்த இட்டுங்கிற இந்த மெய்யெழுத்து எதோட சேர்ந்திருக்கு ஈயோட சேர்ந்திருக்கு. அப்போ டு ஈ
டி, ஏன்னா இது நீண்டு ஓசிக்கக்கூடிய எழுத்து இல்லையா, இ. அப்போ டு இ, டு இ, டி, இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அடுத்து பாருங்கள் லி. இப்போ இந்த லீயை பாருங்கள், இது வந்து இப்படி சுழிச்சிருக்காங்க இல்லையா, இதுவே இப்படி சுழிச்சிருந்தா என்ன அர்த்தம், ஈ நெடில் குரல் ஈயோட சேர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சுழிச்சிருந்தா நெடில் ஈயோட சேர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதோட கரஸ்பாண்டிங், அதாவது இதோட மெய் எழுத்து எந்த இடத்துல சேர்ந்துருக்குன்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இது இந்த ஊவும் ஊவும் கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் புரிஞ்சிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடினமுக்கே வேலை இல்லை தமிழில், எல்லாமே எளிமையான மொழி தமிழ். பார்க்க தான் 247 எழுத்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துட்டிங்கன்னா லெட்டர்ஸ் வந்து ஏதோ ரொம்ப கம்மி தான், ஆனால் வந்து அது கொஞ்சம் கடினம் தமிழை கம்பேர் பண்ணும்போது. தமிழ் வந்து ரொம்ப சுலபமான மொழி, ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் சரியா. இப்போ பாருங்கள், ஏன்னா அதில் வந்து லெட்டர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ப்ரொனவுன்சேஷன், நீங்கள் அப்படி கிடையாது, ஒவ்வொரு ப்ரொனவுன்சேஷனுக்கும் ஒரு புது லெட்டர். அப்போ நம்ம லெட்டரை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து படிச்சிடலாம் சரியா. இப்போ பாருங்கள், இப்போ ஊல வந்து இக்கு வந்து ஊல சேருது அப்படின்னா, இக்கு இல்லை எந்த மெய்யெழுத்து ஊல சேர்ந்தாலுமே எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி மேலே இப்படி தூக்குற மாதிரி இருக்கும், இல்லை சில இடத்துல கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஒன்று மேலே இப்படி தூக்கி விட்டுற மாதிரி இருக்கும், இல்லை இப்படி கோடு கீழே இறங்கின வாக்கில் வந்து இருக்கும், இல்லை கீழே அங்கே பாருங்கள் கீழே கோடு இறங்கி மேலே தூக்கு. அப்படி தான் நான் வந்து என்னோடய குழந்தைங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ பாருங்கள் கீழே வந்து மேலே தூக்கியிருக்காங்க, கீழே வந்து மேலே தூக்கியிருக்காங்க, இல்லை கீழே இருக்கும், இல்லை கீழே வந்து மேலே, இல்லை ஒன்று கீழே இப்படி கோடு, இல்லைனா கீழே வந்து இப்படி ஒரு இப்படி இந்த மாதிரி இருந்து மாறி மாறி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அந்த மெய்யெழுத்து எதோடு சேர்ந்திருக்கும் அப்படின்னா ஊ அப்படிங்கிற இந்த உயிரெழுத்தோடு சேர்ந்திருக்கு என்பது தான் அர்த்தம். அப்போ வந்து என்னது, இப்போ ஒரு எழுத்து எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஓ இப்படி கீழே வந்து மேலே போயிருக்கு அப்படியே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த எட்டு அப்போ இந்த எழுத்து இட்டு இல்லையா, அப்போ இட்டு வந்து ஊவோட தான் சேர்ந்திருக்கு. அப்போ டு ஊ, டு ஊ, டூன்னு நீங்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஊ. அப்போ இந்த எழுத்து ஊவோட கலந்துருக்கிறது எப்படின்னா, இது ரொம்ப சுலபம், ஊ நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஊ ரொம்ப சுலபம். இப்போ பாருங்கள் அந்த ஈக்கும் ஈக்கும் என்ன வித்தியாசம், இங்கே இன்னொரு சுழி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இல்லையா, அப்போ எங்கெல்லாம் இன்னொரு சுழி எக்ஸ்ட்ராக சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் சேர்த்துட்டு, சேர்க்க முடியாத இடத்துல துணைக்கால் வந்து சேர்த்துருக்காங்க. எதுக்கு, ஒரு நீண்ட ஓசை உடையது அப்படின்னு சும்மா ரெஃபரன்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இப்படி இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அப்போ தானே இது வந்து நம்ம நீண்ட ஓசை உடையது அப்படின்னு நம்மளால் அங்கே படிக்க முடியும் இல்லையா. ஸோ அது ஐடென்டிஃபிகேஷனுக்காக சில இடத்துல துணைக்காலும் சில இடத்துல இந்த மாதிரி சுழிச்சிருக்காங்க, நம்ம ஈக்கு சுழிச்சோம் இல்லையா அது மாதிரி இந்த இடத்துலையும் சில இடத்துல சுழிச்சிருக்காங்க. அப்போது அதோட குறிப்பிட்ட மெய்யெழுத்தானது ஊவுடன் சேரும் போது இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். ஒன்று இந்த மாதிரி சுழிச்சிருப்பாங்க, ஈ ஈயை விட ஈ இப்படி சுழிச்சிருப்பாங்க, இல்லை அப்படின்னா பக்கத்தில் துணைக்கால் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட மெய்யெழுத்து இந்த ஊ அப்படிங்கிற இந்த உயிரெழுத்தோட சேர்ந்துருக்கு என்பது தான் இதுக்கு என்னது அர்த்தம். அப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆலேருந்து ஊ வரைக்கும் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ வந்து இப்போ என்ன உங்களுக்கு ஒரு தடவை நான் சொல்லிடுறேன், ஆவோட சேரும் போது, ஆவோட சேரும் போது மேலே புள்ளி இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட மெய்யெழுத்து ஆளை சேர்ந்துருக்கு என்பது அர்த்தம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு, இப்போ இதை டிக் போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஆவோட சேர்ந்துருக்கிறதுக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன், அந்த உயிரெழுத்துக்கு பக்கத்திலே துணைக்கால் இருந்தால் என்ன அர்த்தம், அந்த மெய்யெழுத்தானது ஆங்கிற உயிரெழுத்தோடு கலந்திருக்கு என்பது அர்த்தம். புரிஞ்சுதா. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கொக்கி போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே, அப்போ அந்த கொக்கியானது பார்த்த உடனே என்னது, ஈயோட தான் இந்த மெய்யெழுத்து சேர்ந்துருக்கு என்பது அர்த்தம். அதே கொக்கி இன்னும் சுழிச்சு விட்டுறாங்க அப்படின்னா அந்த மெய்யெழுத்தானது ஈங்கிற உயிரெழுத்து நெடில் உயிரெழுத்தோட சேர்ந்துருக்கு என்பது அர்த்தம். ஊ பார்த்தீங்கன்னா ஒன்று கீழே இறங்கி மேலே போயிருக்கும், இல்லை கீழே மட்டும் இறங்கியிருக்கும், இந்த மாதிரி கோடாக கீழே இறங்கியிருக்கும், இல்லை அப்படின்னா இப்படி கீழே வந்து இப்படி மேலே வந்து போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் இருந்தது அப்படின்னா அதோடைய மெய்யெழுத்து ஊங்கிற உயிரெழுத்தோட சேர்ந்திருக்கு என்பது அர்த்தம். இது ரொம்ப ஈஸி, நம்ம ஊ தெரிஞ்சிருச்சுன்னா ஊ ரொம்ப ஈஸி. ஒன்று வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கும், இல்லை அப்படின்னா நீண்டு ஓசிக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷனுக்காக துணைக்கால் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்ததுன்னா இதோட மெய்யெழுத்துக்கள் ஊ என்ற நெடிலெழுத்தோடு சேர்ந்திருக்கு என்பது பொருள். அப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஆ இஉ இந்த செட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது ஏ ஐ ஓ ஓ ஓ இதோட உயிரெழுத்து சேரும் போது என்னவாக ஒழிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம்.